நேற்று அதிமுகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. நேற்று நள்ளிரவுக்கு முன்பாக பாஜகவுக்கு 20 பேரவைத் தொகுதிகளும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே நாளில் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் அவசர செயற்குழு கூட்டத்தில் கண்கலங்க கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார் கே எஸ் அழகிரி. உம்மன்சாண்டி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவால் அவமானப்படுத்தப்பட்டது அவரை அவ்வாறு பேச வைத்தது. உம்மன்சாண்டிக்கு என்ன நடந்தது? காங்கிரஸ் கேட்பது என்ன? திமுக சொல்வது என்ன? மோடியை திருப்திப்படுத்த காங்கிரஸை அவமானப்படுத்துகிறதா திமுக? திமுக விரிக்கும் வலையில் விழுவாரா மோடி? அனைத்து கோணங்களிலும் ஒரு 360 டிகிரி அலசலை வழங்குகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ். ஒரு மக்களவை தொகுதிக்கு 3 என்கிற கணக்குல 27 தொகுதியாவது எங்களுக்கு தாங்க, இங்க 18 சொல்லிட்டு என்ன அர்த்தம்? உடனே திமுக தரப்புல கிண்டலா, இல்லைங்க அவ்வளவுக்குலாம் நீங்க ஒத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லி, எவ்வளவு மோசமாக திமுக நம்மிடம் நடந்திருந்தது, அது உம்மன்சாண்டி பட்ட அவமானம் சொல்லி மாளார். அதனால தான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கண்ணீர் சிந்து அழுது. காங்கிரஸ் முக்த தக்ஷின் பாரத் என்பது சாத்தியப்பட்டது. அப்படி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கு திமுக உதவி செய்வதன் மூலமாக மோடியின் மனதில் இடம் பிடிக்கலாம். விரிக்கும் வலையில் விழுவதற்கு அவர் ஒன்றும் தெரியாத அரசியல்வாதி கிடையாது. திமுக ஒரே ஒரு விஷயம் தெரியாது, என்னன்னா அவங்களுக்கு விரிச்சிருக்க வலை மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த வலையையே பின்னியவர் மோடியாக இருக்கிறது. கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாகலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பதற்கு முன்பாக கோடான கோடி நன்றிகள். காரணம், உங்களது கோலாகலாஸ் டிவி 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிற மைல்கல்லை தொட்டிருக்கிறது. இன்றைய தமிழக அரசியல் கலாச்சார சூழலில் சமரசமின்றி வாய்மையின் எக்காலமாக திகழ்கிற ஒரு சேனல் இந்த அளவுக்கான ஒரு மைல்கல்லை தொடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது இங்கே சாத்தியமாயிருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க 100% உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் தான். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு டானி, எங்களுக்கு உற்சாகம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். இப்போது இருப்பது போலவே தொடர்ந்து தரமான அறிவார்ந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம். மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு பரபரப்பான நாளாக காணப்பட்டது. திடீரென்று அதிமுகவுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதில் 6 பேர் பெயரும் அவர்கள் போட்டியிடப் போகிற தொகுதிகளும் இடம்பெற்றிருந்தன. அது என்னென்ன அப்படின்னா, போடி நாயக்கனும் துணை முதல்வர் ஓபிஎஸ், எடப்பாடி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, ராயபுரம் அமைச்சர் ஜெயக்குமார், விழுப்புரம் அமைச்சர் சி வி சண்முகம், ஸ்ரீவைகுண்டம் சண்முகநாதன், நிலக்கோட்டை தேன்மொழி. இது தவிர இன்னொரு காரியமும் வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு நடந்தது. அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவினர் தங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையை அவர்கள் தயார் செய்து அதை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடமும் அதே நேரத்தில் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களிடமும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கை இப்போது ரெடியாகிவிட்டது. இதே நேரத்தில் ரொம்ப பரபரப்பான, எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு விஷயமும் நடந்தது. அது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன்னதாக பிஜேபிக்கு 20 சட்டப்பேரவை தொகுதிகளும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ள செய்தி வெளியானது. இதற்கான ஒப்பந்தத்தில் முதல்வர் இபிஎஸ், துணை முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் பிஜேபியினுடைய மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, அப்புறம் மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதுல வந்து வெள்ளிக்கிழமை ஏன் இந்த பரபரப்பு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சப்தமி, நல்ல நாள். ஒருவேளை இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு அடுத்தாப்புல இன்னைக்கு சனிக்கிழமை, அது வந்து அஷ்டமி ஆகிவிடும், அதுக்கப்புறம் நவமி. ஸோ ரெண்டு நாள் வந்து அப்படியே கடந்து போய்விடும்.
அதனால கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை முடிக்க வேண்டியது அதிமுக தரப்பு முடித்து விட்டது. ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு 18-22 தொகுதி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 20 தொகுதிகளும், அதே நேரத்துல கன்னியாகுமரி மக்களவை தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மக்களவை தொகுதி அப்படிங்கிறது 6 சட்டப்பேரவை தொகுதிக்கு சமம். அப்படின்னா டோட்டலா கிட்டத்தட்ட 26 தொகுதி பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நாம புரிந்து கொள்ளலாம். இது ரெண்டு தரப்புமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு எண்ணிக்கை. பிஜேபிக்கு நம்ம குறைச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. அதிமுகவுக்கு கரெக்டா கொடுத்துருக்கோம், ரொம்ப ஒன்னும் அள்ளியும் கொடுத்துடல அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்காது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இது ரொம்ப நேர்த்தியாக, கவனமாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல, தெளிவா, ஒருத்தருக்கொத்தர் சரியான புரிதலோடு, இரண்டு பேருமே மகிழ்ச்சி கொள்ளத்தக்க விதத்தில் இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகியிருக்கிறது. பட் அதே நேரத்தில் கேட்ட தொகுதிகளை மிகவும் குறைத்து, அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்து, அதனால் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கண்கலங்கி அழுத சம்பவமும் நேற்று நடந்திருக்கிறது. அதைத்தான் இங்க விரிவா பார்க்க போறோம். காங்கிரஸ் தொடர்பாக ஸ்டன்னிங்கா சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதாவது நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை March 5 தமிழக காங்கிரஸ் தலைமையகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று, அதுல அந்த செயற்குழுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதுல தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பேசியிருக்கிறார். பேசிக்கொண்டு வருகிற போதே திடீரென்று அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடித்து இருக்கிறார். கண்ணாடியை கழற்றி அந்த கண்ணீரை துடைத்தவாறு அவரை தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறார். திமுக காங்கிரஸை மிக மோசமான முறையில் அவமதித்து இருக்கிறது, அவமானப்படுத்தி விட்டது என்கிற விஷயத்தை அவர் அந்த செயற்குழு உறுப்பினர்களிடம் விரித்துரைக்கும் போது தன்னையும் அறியாமல் நெகிழ்ந்து அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார். முதல்ல KS அழகிரி என்ன பேசினார்ங்கிறத பார்ப்போம். அப்புறம் அப்படி கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அந்த இன்சைட் ஸ்டோரி அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல அழகிரி என்ன பேசினார், அவர் பேசினதை அவர் சொல்றாங்க. திமுக நமக்கு தருவதாக சொல்லுகிற தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது, மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இவ்வளவு குறைந்த எண்ணிக்கைக்கு நாம் இணங்கி ஒப்புக்கொண்டு விட்டால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் இல்லாமலே போய்விடும். காங்கிரஸ் பேரியக்கம் இந்த எண்ணிக்கைக்கு ஒப்புக்கொண்டால் நாளை கௌரவத்துடன் அரசியல் செய்ய முடியாது. இதற்காகவா இத்தனை காலம் நாம் ஒன்றுபட்டு பாடிவிட்டோம்? இதற்காகவா இத்தனை காலம் நாம் ஒன்றுபட்டு போராடினோம்? மதசார்பற்ற கூட்டணியாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைந்து போராடி இந்த அணி வலுவாக காலூன்றி அதிமுக பாரதிய ஜனதா அணியை தோற்கடிக்க போராடியது இதற்காகவா? நமது தேசிய தலைவர்கள் எத்தனை தடவை இந்த தமிழகத்துக்கு வந்து இந்த கூட்டணிக்காக திமுகவுக்கும் சேர்த்தே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் என் வாழ்க்கையில் இதற்கு முன் சந்தித்ததே இல்லை. மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறோம் இப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறோம்னு சொல்றப்போ ஒரு கட்டத்துல அவர் அப்படியே தன்னால் அடக்க முடியாமல் அவர் அழுதிருக்கிறார். அப்படி அவர் கண்கலங்கின KS அழகிரி என்கிற பெயரில் அந்த செய்தி கொஞ்சம் மைல்டு டோன்ல ஒரு தொலைக்காட்சியில் கூட வெளிவந்தது. ஒரு கட்டத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கட்சி மேலிடம் என்ன முடிவெடுத்தால் நீங்கள் கட்டுப்படுவீர்களா அப்படின்னு அந்த செயற்குழு உறுப்பினர்களை பார்த்து KS அழகிரி கேட்டிருக்கிறார். உடனே அத்தனை பேரும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நலன் கருதி காங்கிரஸ் கௌரவமான ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில்
திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா விலகுமா என்பது முடிவு செய்யப்படும் என்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். இப்போ இந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்க கே எஸ் பேசுகிற அளவுக்கு என்ன நடக்கும்? காங்கிரஸ் தலைவர்கள் திரும்ப திரும்ப திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்தார். உள்ள என்ன நடந்தது? எதற்காக கே எஸ் அழகிரி இப்படி பொங்கி பிரவகிக்க வேண்டும்? அடக்க முடியாமல் அழ வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு என்ன நடந்தது? அதாவது பிப்ரவரி 24 இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதற்காக முன்னாள் கேரளாவுடைய முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி வருகிறார். பிப்ரவரி 24 வருகிறார். 25 அவர் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கிறார். உம்மன் சாண்டி டைரக்டா சோனியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வருகிறார். அதாவது காங்கிரஸ் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க வருகிறார். அப்படின்னா காங்கிரஸ் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அங்க வர்றாருன்னா புரோட்டோகால் படி அவருக்கு என்ன விதமான ஒரு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு, அவர் அறிவாலயத்தில் வர்றப்ப ரிசீவ் பண்றதுக்கு ஸ்டாலினே வந்திருக்கலாம். சரி, ஸ்டாலின் ரொம்ப பிஸினா துரைமுருகனாவது வந்திருக்கிறது. அங்க போய் உம்மன் சாண்டியும் அப்புறம் இந்த காங்கிரஸ் பட்டாளமும் போய் இறங்குது. அதாவது உம்மன் சாண்டி, கே எஸ் அழகிரி இவர்களெல்லாம் போய் அங்கே இறங்குகிறார்கள். எங்கன்னா அறிவாலயம் போனா ஆபீஸ் பாய்ஸ் ரொம்ப முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லை. உம்மன் சாண்டி கேட்டிருக்காரு, என்ன நம்மளை ரிசீவ் பண்ண ஒத்தருமே இல்லை அப்படின்னு கே எஸ் அழகிரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படி இப்படி பார்த்துருக்காரு, பார்த்ததுக்குள்ள இல்ல இங்க எல்லாம் ஆபீஸ் பேர ஒருத்தர் வருவாரு அப்படின்னு இருக்காங்க. வந்தா கடைசியில யார் வந்திருக்குன்னா பூச்சி முருகன் வந்திருக்கிறார். பூச்சி முருகன், நான் தான் ஆபீஸ் பேர, உங்களை இன்வைட் பண்ண சொல்லியிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவர்களை அழைத்து சென்றிருக்காரு. அப்பவே உம்மன் சாண்டிக்கு முகம் வாடி போயிட்டு, ஏன்னா ஆரம்பமே சரியில்லாம இருக்கு, ரொம்ப பிளான் பண்ணி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, நம்மளை ரிசீவ் பண்றது கூட சரியா இல்லையே அப்படின்னு. இந்த கூச்சி முருகன் யாரு அப்படின்னா அவர் திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர். சோ அறிவாலயத்துக்கு வந்து உள்ள இத்தனைக்கும் தலைவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அவங்களே யாராவது ஒருத்தர் வெளியில வந்து இன்வைட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, வந்த உம்மன் சாண்டி சும்மா இருந்தா அவர் வந்து கேரளாவுடைய முதல்வராக இருந்தவர். ஆனால் பூச்சி முருகன் அவரை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்சால் அந்த பேச்சுக்கு டிஎம்கேலியோட சரியாவே ரிசீவ் பண்ணவே இல்லை. எந்த விதத்திலையும் அவங்க வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதுல வந்து தினேஷ் குண்டுராவ் ரொம்ப விலாவாரியா, கடந்த தேர்தலில் 100 தொகுதிகளில் நாங்க வந்து கை கொடுத்தோம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா அவர் பேச போக அதெல்லாம் இவங்க என்கேஜ் பண்ணவே இல்லை. அது ஒரு பெருசாகவே மதிக்கல. அவங்க ஆரம்பத்துல இருந்து டிஎம்கே 18 தொகுதி தருவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னாக்க, இந்த 18 கணக்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்து 9 மக்களவை தொகுதியில காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறார். அட்லீஸ்ட் 9 ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒரு 5 சட்டப்பேரவை தொகுதிங்கிற கணக்குல அவங்க ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுக என்ன கணக்கு போட்டிருக்கு அப்படின்னா, 9 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கீங்க, 1 தொகுதிக்கு 2, சோ 18 தொகுதி தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம். இது திமுக தரும். இது தொடர்ந்து இவர்கள் இவ்விதமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில வரப்போ உம்மன் சாண்டி என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, ராகுல் காந்திக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையில் என்னால் பங்கெடுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப மரியாதை குறைவாக திமுக நம்மை நடத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, உங்கள் சார்பாக நான் அங்கே போயிருக்கிறேன், என்னை வரவேற்க கூட யாரும் இல்லை, எனவே தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், நான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு டைரக்டா ஒரு இமெயில் அனுப்பிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் வரல. அதற்கப்புறம் இவர்கள் போய் திரும்பவும் பேசி இருக்கிறார்கள். பேசி இருக்கிறப்போ இவங்க வந்து எங்களுக்கு முன்னால கொடுத்த மாதிரி 41 தாங்க அப்படின்னு கேட்டா, உடனே அந்த சைட்ல இருந்து ரிப்ளை 18 தருவோம் அப்படின்னு. இவங்க திரும்ப
இல்ல 41 வலியுறுத்திருக்காங்க. 41 இவங்க ரொம்ப கிண்டலா எப்படின்னா 92-18 அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லி இருந்திருக்காங்க. 92-18 அப்படின்னு இல்ல ரொம்ப ஒரு நொந்து போய். அப்புறம் மூணாவது தடவை பேச்சுவார்த்தை அந்த டயத்துல தான் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தது மற்றவங்களுக்கு கொடுத்தது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வெளியில வர்ற டைம். உடனே அதை காங்கிரஸ் தலைவர்கள் கோட் பண்றாங்க. என்னங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து 2-2 மக்களவை தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, ஆனா நீங்க 6 தொகுதி அவங்களுக்கு அலாட் பண்றீங்க, அப்படின்னா ஒரு மக்களவை தொகுதிக்கு 3 கொடுக்குறீங்கல்ல. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கீங்க, அப்படின்னா அந்த கணக்குலயாவது எங்களுக்கு தாங்க. நாங்க வந்து 9 மக்களவை தொகுதியில ஜெயிச்சிருக்கோம், சோ ஒரு மக்களவை தொகுதிக்கு 3 என்கிற கணக்குல 27 தொகுதியாவது எங்களுக்கு தாங்க. இந்த 18-18 சொல்லிருந்தா என்ன அர்த்தம்? உடனே திமுக தரப்புல கிண்டலா இல்லைங்க அவ்வளவுக்குலாம் நீங்க ஒத்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வெளியில் வந்திருக்கிறார். இதை தொடர்ந்துதான் இந்த அளவுக்கு நடந்ததற்கு பிறகுதான் அவசர செயற்குழு கூட்டம் நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்துல பேசின கே எஸ் அழகிரி ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், என்னன்னா இந்த தொகுதியில நம்ம கேட்ட அளவுக்கு கிடைக்குது இல்லை, அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கு கூட இருக்கு, அது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இவ்வளவு பெரிய தேசிய கட்சி நம்ம எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவமானப்படுத்த இதை நினைக்கிறப்ப தான் என்னால் தாங்க முடியல. நம்முடைய லீடர்ஸ் எத்தனை தடவை வந்து இங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, எவ்வளவு மோசமாக திமுக நம்மிடம் நடந்து கொண்டது, அது உம்மன் சாண்டி பட்ட அவமானம் சொல்லி மாளாது, அதனால தான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கண்ணீர் சிங்கி அழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல இன்னொன்னும் கே எஸ் அழகிரி சொல்லியிருக்கிறார், இனிமே நான் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன், இங்கே வீரப்ப மொய்லி வந்திருக்கிறார், அப்புறம் தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் இருக்கிறார், திரும்ப அவங்க போட்டு அவங்க ஏதாவது பேசணும், அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தைன்னு ஒரு முடிவுக்கு வந்து கையெழுத்து போட்டால் கையெழுத்து போடுறப்ப என்னை கூப்பிட்டு நான் போய் கையெழுத்து போடுறேன், மற்றபடி இனி நான் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கே எஸ் அழகிரி கூறியிருக்கார். அப்போ அங்க அமர்ந்திருந்த செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு படிவம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதுல அவங்களுடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும், நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இந்த செயற்குழு உறுப்பினர்கள் அதுல அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்றப்போ குறைந்தபட்சம் நம்ம எவ்வளவு தொகுதியாவது வாங்கணும் அப்படிங்கிறத அந்த ஃபில்அப் பண்றாங்க, பல பேர் வந்து 30-40 இந்த மாதிரிலாம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த மாதிரி எவ்வளவு தொகுதி வாங்கணும்னு சொல்லி எங்களுடைய ஆலோசனையை எங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த ஃபில்அப் பண்ணியிருக்கோம், நீங்க எங்க போனு அட்ரஸ் எல்லாத்தையும் தான் கேட்டு வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு கேட்டு வாங்கின நீங்க எத்தனை தொகுதிக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடுகிறீர்களோ அதுக்கு முன்னால எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் கையெழுத்து போறாங்க அப்படின்னு அங்க இருக்க செயற்குழு உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார். அதுக்கு கே எஸ் அழகிரி சரி அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். சோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி உண்மையிலேயே தொடரப்போகிறதா இல்லை பாதியிலேயே நின்று போக போகிறதா என்று தெரியவில்லை. ஒருவேளை திமுக விட்டு வெளியேறுவது அப்படின்னு நினைச்சால் அவங்க கமல்ஹாசன் பக்கம் போகலாம், அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கமல்ஹாசன் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நண்பர், ஏற்கனவே இங்க இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் கமலுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தார், எனவே கமல்ஹாசன் பக்கம் அவர்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல நாம் ஒன்று என்னென்ன ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி அவமானப்படுத்தியிருக்காங்க எல்லாம் அண்மையில நடந்த ஒரு சில சம்பவங்கள் அதோட கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஏதோ ஒரு விதத்தில் இதுக்கு தொடர்புள்ளதாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா மார்ச் 1 ஸ்டாலினுடைய பிறந்த நாள், அதே நாள் ராகுல் காந்தி இங்க சவுத்துல பயணம் செய்து கொண்டிருந்தார், பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார்.
அப்போ போன்ல வாழ்த்து தெரிவித்தார், அது உண்மை. ஆனால் அவர் பிரச்சாரம் பண்றப்ப எந்த ஒரு இடத்திலும் கூட்டணிக்காக அவர் பிரச்சாரம் செய்யும் திமுக என்கிற பெயரையே அவர் பயன்படுத்தவில்லை. ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கோரி அவர் ஓட்டு கேட்கவும் இல்லை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பட் இதுக்கு முன்னால ஒரு தடவை வந்திருந்தார், வந்து குங்குமண்டலத்துல 3 days அவர் பிரச்சாரம் செய்தார். முதல் 2 நாள் திமுகவை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எதுவும் பேசல. என்னைக்கு கிளம்பி போனாரோ அன்னைக்கு அவர் வந்து எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின், நான் எங்களுடைய கூட்டணி ஒரு வலுவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார். கடைசி நாள் நடந்தது. இந்த முறை அதை கூட ராகுல் காந்தி செய்ய வேண்டும். அதே போல ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் அதே நாள்ல சென்னையிலே இருந்த KS அழகிரி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சோ ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து போய்கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னொன்று, தொடர்ந்து திமுக கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கூர்மைப்படுத்தி கொண்டே போகிறது. அது என்ன காரணம்? அப்படி கூர்மைப்படுத்துவதற்கு என்ன காரணம்? இப்போ போன மாசம் February 22 திங்கட்கிழமை புதுச்சேரியில நாராயணசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறார். கரெக்டா 1 நாளுக்கு முன்னதாக திமுகவுடைய MLA வெங்கடேசன் வெளியேறுகிறார். வெளியேறிட்டு அவர் பிரஸ்ல சொன்னதுதான் ரொம்ப வேடிக்கை. இதை வந்து நான் ஸ்டாலின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு. நாளைக்கு ட்ரஸ்ட் ஓட்டு அப்படிங்கிறப்ப முத நாள் ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற ஒருத்தர் ரிசைன் பண்றாருன்னா அந்த தலைவர் வந்து அப்படிலாம் பண்ணாதியான்னு சொல்லணும்ல? தடுக்கவே இல்லை. அவர் ரிசைன் பண்ணி முடிச்சு கடைசியில் அடுத்த நாள் ட்ரஸ்ட் ஓட்டில் நாராயணசாமி அற்ற டிஃபீட் ஆனதுக்கப்புறம் அந்த டிஃபீட்டை பற்றின விவாதங்களில், டிவி விவாதங்களில், அதுக்கு முதல் நாள் இந்த மாதிரி DMK MLA ரிசைன் பண்ணது, அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளாமலேயே இருந்தது, இதெல்லாம் சுட்டி காட்டினதுக்கு பிறகு இப்போ நான் வந்து அதை News 18 தொலைக்காட்சி நான் சுட்டி காட்டினேன். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ரொம்ப சாவகாசமாக அந்த அரசு கவிழ்ந்தது என்பதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடும் என்கின்ற காரணத்துக்காக ரொம்ப லேட்டா வெங்கடேசன் மேல ஒரு நடவடிக்கையை துரைமுருகன் எடுத்தார். அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். பட் இப்ப அவர் வந்து BJP-ல ஐக்கியம் ஆயிட்டார்னு அந்த MLA. சோ இவ்வளவு தாமதமாக திமுக செயல்பட்டது. அந்த இடத்துல மறைமுகமா பாண்டிச்சேரியில் நாராயணசாமி அரசு கவிழ்வதை அது உள்ளூர ரசித்தது. அதற்கு முன்னாலதான், 1 மாசத்துக்கு முன்னால திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெகத் ரட்சகன் மேடையில் பேசுறப்போ 30 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடும், அத்தனை வெற்றி பெறும், வெற்றி பெறவில்லை என்றால் இந்த மேடையிலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என்றுதான் புரியும். சோ அப்பவே காங்கிரஸோட பாண்டிச்சேரியை பொறுத்தவரை கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்னல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்களாவே அவமானப்பட்டு காங்கிரஸ் வெளியில போகணும், அதை வெளியேற்றி விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்யப்படுவது போல தெரிகிறது. திடீர்னு காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு திமுக நினைப்பதற்கு என்ன காரணம்? இது ஜஸ்ட் திமுக தன்மேல வச்சிருக்கிற ஓவர் கான்பிடன்ஸ். எந்த கட்சியெல்லாம் இல்லைன்னாலும் நம்ம இந்த தடவை அடிச்சாட்டு சல்லுன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவோம், அப்படியே ஸ்வீப் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த நினைப்பா, அந்த ஓவர் கான்பிடன்ஸா, இல்லாவிட்டால் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா? உண்மையான காரணம் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லை. ஏன்னா திமுகவுக்கு அதுக்கு உள்ள உள்ளூர ஒரு சின்ன உதறல் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து எடப்பாடியுடைய பாப்புலாரிட்டி கூடிக்கொண்டே போகுது. ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில வந்திருக்கக்கூடிய வந்த கருத்து கணிப்பில் கூட இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்த கருத்து கணிப்புக்கு முந்தின கருத்து கணிப்பு அவர்களே எடுத்த அந்த தொலைக்காட்சி எடுத்தது, அதை கம்பேர் பண்ணா எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து கொண்டே வருகிறது. சோ இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும் யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில DMK இந்த விதமாக செய்வதற்கு என்ன காரணம்? அதாவது திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒருவேளை
நாம் ஆட்சி அமைத்தார் மத்தியில் இருக்கிற மோடியும் தயவுதே. அப்போ மோடிய வந்து அவருடைய குட் புக்ஸ்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் தள்ளிய காங்கிரஸ் அவமானப்படுத்தினால் பிஜேபி பிடிக்கும் என்பது இவர்களுடைய கணக்கு. சோ இந்த விஷயம் மோடிக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கே அத்து விட்டாங்க அப்படின்னா அவங்க வேற எந்த கூட்டணியில போனாலும் சரி அவர்கள் வெற்றிக்கு எந்த உத்தரவாதமும் இருக்காது. அனைவரும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் போகலாம். ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒன்றுமே ஜெயிக்காமல் ஒரு அற்ற டிஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கேரளால இந்த முறை பினராயி விஜயன் ஜெயிப்பார் என்று சொல்லப்படுது. அதே போல பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் கை ஓங்கி இருக்கிறது வருகிற கருத்து கணிப்புகள்ல தெரிய வருகிறது. அப்படிங்கிறப்போ இப்ப சவுத் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால காங்கிரஸே இல்லாமல் போயிடும். அதாவது காங்கிரஸ் இல்லாத தென்னிந்தியா, காங்கிரஸ் முக்த் தக்ஷின் பாரத் என்பது சாத்தியப்பட்டது. அப்படி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கு திமுக உதவி செய்வதன் மூலமாக மோடியின் மனதில் இடம் பிடிக்கலாம். இது வந்து திமுகவுடைய கணக்கு. ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கு ஒருவேளை வந்து விட்டால் மோடியின் தயவு தேவை என்பதை அவர்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார். இப்ப அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸை அவமானப்படுத்துகிற அல்லது கலற்றி விடுகிற இது போன்ற வேலைகளில் திமுக ஈடுபட தொடங்கி இருக்கிறது. இத கூட நான் ஒண்ணு கேள்விப்பட்ட ஒரு ஐபேக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் டாப்ல ஒரு ஃபங்க்ஷனர் அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஏதாவது அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுகிறார். பிரசாந்த் கிஷோர் வந்து கேட்டாரா இவ்வளவு தூரம் காங்கிரஸ் அவமானப்படுத்துற இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு மீடியா கூட பப்ளிஷ் பண்ண போல இருக்கேன் அப்படின்னு கேட்டான். சோ பிரசாந்த் கிஷோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த காங்கிரஸ் அவமானப்படுத்தப்படுகிறது என்கிற தகவல் மோடிக்கு போய் சேரணும். அதாவது திமுகவுடைய எதிர்காலத்துக்கு இப்போது இருந்தே பிரசாந்த் கிஷோர் திட்டமிடுகிறார். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்து விட்டார் அப்போது மத்திய அரசின் தயவு தேவை, அப்போது மோடியின் தயவு தேவை. அதுக்கு இப்போது இருந்தே ஒரு ஒரு நல்லுறவுக்கான பாலத்தை அமைக்க ஆரம்பித்துள்ள வேண்டும். அப்படி ஒரு நல்லுறவு பாலம்னா அந்த காங்கிரஸ அவமானப்படுத்துவதன் மூலமாக மோடிக்கு நெருக்கமாகிவிடும். இதுதான் இவங்களுடைய ஐடியா. எப்போதுமே திமுக ஒரு உத்தியை நீங்க பார்க்கலாம். ஒருவரிடம் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எதிராகவோ இல்லாவிட்டால் மாற்றாகவோ இருக்கக்கூடியவரை அவமானப்படுத்துவது என்பது திமுகவுடைய டிஎன்ஏலேயே உண்டு. எடுத்துக்காட்டா 2002 கிறிஸ்தவர்களால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் எக்மோர்ல ஒரு தேவாலயத்தில் நடக்கிறது. அது என்னன்னா அப்ப ஜெயலலிதா கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக நடந்த அந்த கூட்டம், முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் நிரம்பிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசின கருணாநிதி அவர்கள் ஹிந்து என்றால் திருடன் என்று ஒரு அகராதி சொல்லி இருக்கிறது என்பதை அங்கே மேற்கோள் காட்டி பேசினார். அது ஒரு பெரிய விஷயமா இறப்டாச்சு. அப்போ கலைஞர் சொன்னார், நான் சொல்ல ஒரு அகராதி சொன்னது, பனாரஸ்ல போட்டு ஒரு அகராதி சொல்லி இருக்கிறார். பட் அகராதியே சொல்லி இருந்தாலும் அகராதி சொன்ன அந்த விஷயத்தை இந்த கூட்டத்துல சொல்ல வேண்டிய அவசியம் கருணாநிதிக்கு ஏன் ஏற்பட்டது? கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்துக்களை அவமானப்படுத்தி அவர் பேசுவார். அதே போலதான் ஒரு முஸ்லீம்டைய ஒரு ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்ற ஸ்டாலின் ஹிந்து திருமண சடங்குகளை இழிவுபடுத்தி பேசினார். இது எப்போதுமே திமுக கையாளக்கூடிய ஒரு ஒரு ஐடியா. இது எப்போதுமே இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தும். அதே போல இப்போ மோடிக்கு நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸே அதை அவமானப்படுத்தும். இப்ப நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா திமுக விரிக்கிற இந்த வலையில மோடி விழுவாரா? இதுதான் நம்முடைய கேள்வி. மோடி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல் தான். திமுகவை புரிந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு ஒன்றும் புரியாதவர் கிடையாது மோடி. இதே திமுக மோடியை எவ்வாறெல்லாம் அவமதிப்பு செய்து அவமானப்படுத்தியது என்பது அவருக்கு தெரியும். அரசியல் விஷயத்துக்காக இல்லாமல் அரசு விஷயமாக சென்னைக்கு வந்தது, ஒரு ஐஐடி நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு வந்தபோது கூட அவரை கோபேக் மோடி என்று அவமானப்படுத்தி திரும்பிப்போ என்றவர்கள் திமுக.
அதோடு மட்டுமல்ல 2019 மக்களவை தேர்தலின் போது தூத்துக்குடி பகுதியில் தூத்துக்குடி அந்த தொகுதியில பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசிய ஸ்டாலின் மோடியை ஒரு களவாணி என்று சொன்னார். அது கூட போற போக்குல தன்னையே அறியாமல் சொல்லலை. சொல்றப்பே நான் மனம் தெரிந்தே சொல்லுகிறேன், நான் பிரதமரை பேசுகிறேன் என்பதை தெரிந்தே சொல்லுகிறேன், மோடி ஒரு களவாணி என்றெல்லாம் பேசியது. அப்படி அவர்கள் பேசிய விஷயம் அதன் சாரம் மோடிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க வந்து கோபேக் மோடின்னு சொல்லி ஹேஷ்டாக் பண்ணாங்க, அது பாதி இதனுடைய ஒரிஜினேட் ஆன இடம் எதுனா பாகிஸ்தான். இங்க இருக்கிறவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கு, அது பின்னால் அம்பலமாயிடுச்சு, இவ்வளவும் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ மோடியை அவமானப்படுத்திய காரியத்தையும் இந்த திமுக பார்த்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ திமுக விரித்த வலையில் மோடி சிக்குவாரா? விரிக்கும் வலையில் விழுவதற்கு அவர் ஒன்றும் தெரியாத அரசியல்வாதி கிடையாது. திமுக ஒரே ஒரு விஷயம் புரியாது, என்னன்னா அவங்களுக்கு விரிச்சிருக்க வலை மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த வலையையே பின்னியவர் மோடியாக இருக்கிறது. அது போக போகத்தான் தெரியும். நன்றி, வணக்கம். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.